தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். இப்போ நம்ம எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 1.4 க்வெஸ்சன் நம்பர் 1. டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் பிலோ ரீப்ரசன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் கன்சர்னிங் ஈச் கிராஃப். அதாவது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கிராஃபும் ஃபங்க்ஷனை குறிக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அதற்கான ஆன்சரை வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃபை பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபில் இப்போ நம்ம பிளாக் கலரில் இந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த வெர்டிக்கல் லைன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிராஃபை 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது. இது மாதிரி இதை P னு வச்சுக்குவோம், இதை வந்து நம்ம Q னு வச்சுக்குவோம். இப்போ இது மாதிரி 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுச்சு அப்படின்னாக்க இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷனை கிராஃபில் குறித்த பின்னாடி அதுக்கு வெர்டிக்கலா ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் லைன் வந்து கிராஃபை ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல வந்து கிராஃப் அந்த வெர்டிக்கல் லைனை மீட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இது ரெண்டு இடத்துல மீட் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் எழுதும் பொழுது நம்ம இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சின்ஸ் வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் அட் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதே மாதிரி தான் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைனு கிராஃபை ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் தேர்ட் சப்டிவிஷனில் இந்த வெர்டிக்கல் லைன் கிராஃபை 3 இடத்துல மீட் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி 3 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஆன்சர் எழுதுங்க. ஓகே, நன்றி மாணவர்களே.